அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் வாக்காளர் பட்டியலில் ஒருவரது பெயர் ஹிந்தியில் இருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெரால்ட் இணைகிறார். ஜெரால்ட், தகவல்கள். வணக்கம் பத்மபிரியா. கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி ஆணையாளர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் வந்து குறிப்பாக வந்து இத்தனை ஆண்டுகளாக தமிழில் தான் வந்து அனைத்து முகவரிகள் அப்புறம் அதுக்கு உள்ள பெயர் மற்றும் தந்தையர் பெயரில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வார்டு இருக்கிற 633 மற்றும் வரிசை எண் 842 இது ரெண்டுலையுமே வந்து இந்தியில பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. இது வந்து வாக்காளர்கள் மத்தியிலும் சரி, அதே போல மற்ற இதர அரசியல் கட்சிகள் மத்தியிலும் வந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. புதிதாக வந்து இந்தியில தொடங்கியிருக்கனால இந்த இது வந்து ஆரம்பத்திலேயே தடுக்கப்படணும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. பத்மசியா, இது மாற்றப்படும் அல்லது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் ஏதாவது அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களின் பதில் என்னவாக இருக்கிறது? இப்பதான் முதற்கட்டமா வந்து இப்போ இந்த தகவல் வந்து இப்போ வெளியாகி இருக்கு. இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதிகாரிகள் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான உத்தரவுகளும் இன்னும் வரவில்லை. பத்மபிரியா, இந்த விவகாரம் வெளியில தெரிய வந்தது எப்படி ஜெரால்ட்? இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. வெளியிடப்பட்டதை தொடர்ந்து வந்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் அப்போ அந்த வார்டில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கெல்லாம் வந்து அந்த வாக்காளர் பட்டியலுடைய அறிவிப்பு மற்றும் அந்த குறிப்புகள்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வந்து பார்க்குறப்பதான் வந்து திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் ஒருவர் வந்து இதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். பத்மபிரியா, நன்றி. ஜெரால்ட், விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.